அல்லாஹ் தாலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் நாம் இயக்கத்தினுடைய அந்த நூல்களை நாம் வாசித்து அதிலே இருக்கக்கூடிய விளக்கங்களை புரிந்து கொள்ளுகின்ற நோக்கத்தோடு நாம் இரண்டு வகுப்புகளை வாரந்தோறும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் குத்பா பேருரை என்ற மௌலானா மௌதூதி அலி ரஹ்மா அவர்களுடைய அந்த நூலை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். முதலாவதாக அந்த குத்பாவிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இறை நம்பிக்கை என்பது வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது. ஈமான், அந்த இறை நம்பிக்கை என்பது முழு வாழ்வுடன் தொடர்பு உள்ளதாக இருக்க வேண்டும். ஈமான் தனியாக நம்முடைய வாழ்வியல் செயல்கள் வேறாக இருந்தால் இறை நம்பிக்கை நம்முடைய மைய புள்ளியாக இருக்காது, அது தொடர்பற்றதாக இருக்கும், அது ஒரு முஸ்லிமான வாழ்க்கையாக இருக்காது என்பதை நாம் சென்ற அமர்வுகளில் அதை பற்றி விவாதித்தோம். நீங்கள் வாழ்க்கையோடு இறை நம்பிக்கையை தொடர்பு படுத்திவிட்டால், முழு வாழ்வோடு இறை நம்பிக்கையை தொடர்பு படுத்திவிட்டால் அந்த வாழ்க்கை என்ன கேட்கும் என்றால், முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு நாம் அதை மைய புள்ளியாக அதை வைக்கின்ற பொழுது அந்த வாழ்வு என்ன அது கேட்கும் என்றால், இறைவனிடத்திலே நீங்கள் முழு வாழ்வை ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் கேட்காது. லிங்க் செய்துட்டீங்க சொன்னா இறை நம்பிக்கை வாழ்வு என்று சொல்லிவிட்டால் அது என்ன தேட்டமாக இருக்கும் அதற்கு என்று சொன்னால், முழு வாழ்க்கை கேட்கும் இறை நம்பிக்கை. ஏன் சொன்னா இப்ப எப்படி இதயம் இருக்கிறது அதற்கு ரத்தம் செல்லுகிறது, உடலின் எல்லா பாகத்துக்கும் அது செல்வது போல உடலினுடைய மனிதனுடைய எல்லா வாழ்க்கையும் மையப்புள்ளியாக நீங்கள் இறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அது என்ன கேட்கும், முழு வாழ்க்கை கேட்கும். அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதி கூட இறை நம்பிக்கையோடு பிரிந்து இருக்க அது சம்மதிப்பதில்லை. இதுதான் முதலாவது விஷயம், ஈமானோடு வாழ்க்கையுடைய தொடர்பு இருக்கவர். இரண்டாவதாக நாம் அதிலே பார்த்த விஷயம் என்ன என்று சொன்னால், நம்முடைய செயல்கள் இருக்கிறது, அந்த செயல்கள் எப்படி இருக்கும் என்றால் நம்பிக்கையுடையவனுடைய செயலை போல இருக்கும். இறை நம்பிக்கையுடைய செயல் இதுதான் என்பதை அது வெளிப்படுத்தும். இறை நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய செயல்கள் இருந்தால் அது நம்பிக்கை அற்ற தன்மையை தான் வெளிப்படுத்தும், அது இறை நம்பிக்கை உண்டான செயல்களை அது வெளிப்படுத்தாது என்பதை நாம் அப்படியே தொடர்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வந்தோம். சகோதரர்களே, இன்றைக்கு நான் உங்களிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், இறை நம்பிக்கை கொண்டவன் சொர்க்கத்திற்கு போவான், இறை நம்பிக்கை இல்லாதவன் நரகத்திற்கு செல்வான் என்று நாம் சொல்வோம். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது. நாம் நம்மை போலவே தான், ஒரு முஸ்லீம் அல்லாதவனும் அவனுடைய உடலிலும் ரத்தம், அவனுடைய உடலமைப்பு நம் உடலமைப்பு போலவே இருக்கிறது, அவனும் உறங்குகிறான் உண்ணுகிறான் எல்லாமே நம்மை போலவே இருக்கிறது. அவனை போலவே தான் நாமும் உடை உடுத்திருக்கிறோம், எல்லாமே நாம் அவனை போலவே செய்கிறோம். பிறகு என்ன வேறுபாடு இருக்கிறது? முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் நாம் காஃபிர் என்று சொல்லுகிறோம், முஸ்லீம் என்று சொல்லுகிறோம், முஸ்லீம் என்று அவன் சொர்க்கத்திற்கு போவான் என்று சொல்லுகிறோம். எதன் அடிப்படையில் இந்த வேற்றுமை, எதை கொண்டு நாம் முஸ்லீம் காஃபிர் என்று வேறுபடுத்தி பார்ப்பது என்கின்ற அந்த விஷயத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது என்ன இருக்கிறது? நாம் ஹத்னா செய்திருக்கிறோம், நாம் ஜுப்பா அணிந்திருக்கிறோம், நாம் வந்து முஸ்லீமுடைய பெயரை வைத்திருக்கிறோம், அவன் முஸ்லீம் அல்லாத பெயரை வைத்திருக்கிறான், அவன் பேண்ட் ஷர்ட் போடுகிறான். இந்த வேறுபாடை கொண்டு ஒரு மனிதன் நிரந்தரமாக நரகத்தில் போவதா என்று நாம் யோசிக்க வேண்டும். எந்த அடிப்படையிலே நான் முஸ்லீமுக்கு பிறந்திருக்கிறேன் என்பதற்காக நான் சொர்க்கவாதியா? இந்த கேள்விகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில இயற்கையாக நம்முடைய உள்ளத்தில் எழுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அதுக்குண்டான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையிலே இருக்கிறான் என்று சொன்னால், முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய இறைவனை அறிந்தவனாக இருக்கிறான்.
அல்லாஹ் என்பவன் யார், அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, அவனுடைய கட்டளை என்ன, அவன் எதை ஹராமாக்கி இருக்கிறான், எதை ஹலாலாக்கி இருக்கிறான், நான் எப்படி வாழ வேண்டும் என்று இறைவன் என்னென்ன சொல்லியிருக்கிறாய் என்பதை நான் அறிந்து அதை செயல்படுத்தி இறைவனுக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதற்காக நான் முஸ்லிம். அவன் அறிந்து கொள்ளவில்லை, எனவே அவன் கீழ்ப்படியவில்லை, எனவே அவன் காஃபிர். இதுதானே வேறுபாடு. இதை தவிர பிறப்பின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே, உலகின் அடிப்படையிலே சில வசனங்களை அரபியிலே உச்சரிப்பதின் விஷயத்தை பொறுத்து அவன் நரகத்துக்கு போவான், நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்பது அல்ல வேறுபாடு. முக்கியமான வேறுபாடு என்பது என்ன என்று சொன்னால், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன், என்னை படைத்த இறைவனை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எந்த இடத்துல சொல்லுகிறான், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபஅலம் இல்ம், இல்ம் என்று சொல் அறிவு, ஆலிம் இல்ம் சொல்றோம் இல்லையா, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அறிந்த பிறகு ஏற்படுகின்ற நம்பிக்கை தான் அது, வேறுபிடித்து உறுதியாக அது நிரந்தரமாக இருக்கும். இல்லை என்று சொல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை நன்றாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிர் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த அடிப்படையிலும் வேற்றுமை அல்ல, மாறாக எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை அவன் அறிந்து புரிந்து அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற காரணத்தினால் அவன் முஸ்லிம். சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு வீட்டிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள். யார் வீட்டில் பிறந்தார்கள், ஒரு பூசாரி வீட்டில் பிறக்கிறார்கள், பூசாரிக்கு மகனாக பிறக்கிறார்கள், ஷிர்க் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறக்கிறார்கள், அந்த சூழலிலே வளர்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் யார் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். யார் என் இறைவன், இந்த சூரியனா, இந்த சந்திரனா, நட்சத்திரங்களா, யார் என் இறைவன் என்கின்ற அந்த ஒரு பகுத்தறிவை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வானமும் பூமியும் யாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறதோ, யார் அதை நடத்துகிறானோ, உருவாக்கி படைத்து யார் அதை நடத்தி கொண்டிருக்கின்றானோ. ஏன் என்று சொன்னால், இந்த சூரியன் தானாக வருவதில்லை, இந்த சூரியனை வர சொல்லுகிறான், ஒரு சக்தி வர சொல்லுகிறது, மீண்டும் அது மறைகிறது, யாரோ ஒரு சக்திக்கு அது கட்டுப்பட்டு இருக்கிறது, எனவே அவன்தான் என் இறைவன் என்று சொன்னார். உடனே அல்லாஹ் அவரை பார்த்து, இப்ராஹிமே நீ முஸ்லீம் ஆகிவிடு என்று சொன்னார். எப்பொழுது முஸ்லீம் என்ற பெயர் அல்லாஹ் சூட்டுகிறான் என்று பார்த்தால், அறிகிறார்கள். அவர் சொன்னார்கள், இன்னி வஜ்ஹது வஜ்ஹியா லில்லஸி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃப் வமா அனா மினல் முஷ்ரிகீன், வானங்களையும் பூமியையும் படைத்தவனை பக்கம் நான் ஒருமுகமாக திரும்பிவிட்டேன், நான் இணை வைப்பவன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுதெல்லாம் அவரை பார்த்து சொல்கிறான், இப்ராஹிமே முஸ்லீம் ஆகிவிடு. ஆக அருமை சோவர்களே, அதே நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு இறை தூதர், அல்லாவை ஏற்று அல்லாமே நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்துக்கு இறை தூதர் என்ற அந்தஸ்திலே வாழ்ந்த அந்த இறை தூதருடைய மகனாக பிறக்கக்கூடிய அவருடைய மகன் அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாவை அறிந்து கொள்ளவில்லை, அல்லாவை ஏற்க மறுக்கிறான், அவன் காஃபிராகி மரணிக்கின்றான், காஃபிராகி மரணிக்கின்றான். எனவே முஸ்லிம் காஃபிர் என்கின்ற வேறுபாடு எதன் அடிப்படையில் வருகிறது, இறை தூதருடைய மகன் என்பதால் வந்ததா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு அவன் முஸ்லீமாக அவன் கருதப்பட்டானா, இல்லை. அதே சமயத்தில் சிலைகளை படைத்து அதை விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை வணக்க வழிபாட்டு செய்து கொண்டிருந்த வீட்டிலே பிறந்த இப்ராஹிம் அல்லாஹ்வை அறிந்து கொண்டார் என்பதற்காக அவர் முஸ்லிமானார். இது இந்த இரண்டு உதாரணங்கள் நமக்கு போதும் முஸ்லிம் மற்றும் காஃபிருக்கு என்ன வேறுபாடு. ஆக அந்த வேறுபாட்டை பற்றி நாம் இதுவரைக்கும் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், அந்த அளவுக்கு ஒரு புரிதலான ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமை சகோதரர்களே,
இபாதத் என்கின்ற அந்த விஷயத்துக்கு இப்பொழுதுதான் நாம் விளக்கம் பார்க்க இருக்கிறோம். வழிபாடு என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாவை அறிந்து ஏற்றுக்கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை ஏற்றுக்கொண்டார். உடனே அல்லாஹ் அவருக்கு என்ன கட்டளையிட்டான், எப்படிப்பட்ட கட்டளையிட்டான், நீ இங்க இந்த வீட்டை இந்த இடத்துல கட்ட வேண்டும் என்று சொன்னார், அதை கட்டி முடித்தார். உன் மகனை வெளியிட வேண்டும் என்று அல்லாஹ் செய்கை காட்டினான், சமிக்ஞை செய்தான், அதை செய்வதற்கு தயாராகிவிட்டார். மனைவி மக்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த வனாந்தரத்திலே, அந்த பாலைவனத்திலே தன்னுடைய மனைவி பிள்ளையை விட்டுவிட்டு செல்வதற்கு தயாராகிவிட்டார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் என்பவன் யார் என்று சொன்னால், அல்லாவை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றவன் தான் முஸ்லிம். அருமை சகோதரர்களே, இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது எது என்று சொன்னால், குர்ஆனிலிருந்து நாம் பார்க்குவது என்னென்றால் வழிபாடு. வழிபாடு நம்ம சொல்றோம், அதாவது அதுக்கு நம்ம என்ன அரபியில் வார்த்தையை பயன்படுத்துறோம் என்று சொன்னால் அப்து, இபாதத், இபாதத் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். இபாதத் என்ற வார்த்தையில என்ன அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அப்து என்ற வார்த்தை. அப்து என்று சொன்னால் அடிமைப்பட்டிருப்பது. நீங்க பாருங்க, ஐந்து வேளை தொழுகை மற்றும் ஜகாத், இதை அல்லாஹ் தொடர்புபடுத்தி சொல்லுகிறான், இது ஒரு வழிபாடு, வணக்கம். இந்த வழிபாடு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு பிராக்டிஸ். இந்த வழிபாடுகள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், வாழ்க்கை முழுவதும் நீ இறைவனுக்கு இப்படி வழிபட வேண்டும், அதாவது கீழ்ப்படிய வேண்டும் கட்டளைகளுக்கு. நான் ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு முதலாளி, அவரிடத்தில் வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளி, ஒரு அடிமை என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன், அந்த காலத்துல அடிமைகள், அதனால தான் இறைவன் அந்த அடிமைகளை வைத்து உதாரணத்தை கூறுகிறார். மௌலானா மௌதூதி அவர்கள் கூட அந்த அடிமையை கொண்டு தான் உதாரணமாக காட்டுகிறார்கள். ஒரு எஜமானன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு அடிமை இருக்கிறான். அந்த அடிமை தன்னுடைய எஜமானனுக்கு முன்னால் கைகளை கட்டி கொண்டு எஜமானுடைய புகழை பாடுகிறான். அவனுக்கு எஜமான் சொல்லுகிறான், சரி நீ திருடனுடைய கையை வெட்டு என்று கட்டளை கொடுக்கிறான். திருடனை பிடித்து அவன் கைகளை வெட்ட வேண்டும் என்று அந்த எஜமானன், அந்த ஆட்சியாளன் சொல்லுகிறான். ஆனால் அதை கேட்டுக்கொண்டு அந்த அடிமை என்ன செய்கிறான் சொன்னால், அவன் எஜமானுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அடிமையை வேலைக்காரரை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீர்கள், அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவீர்கள். என்ன இங்க வரான், ஒரு காலையில வந்தவுடனே நம்முடைய கடையில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் வந்து கைகளை கட்டி கொண்டு எங்க எஜமானன் ரொம்ப நல்லவர் வல்லவர் என்று சொல்லி கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்து, சரிப்பா நீ இந்த கடை தொடச்சிட்டு பெருக்கிட்டு எல்லாம் தொடச்சு நான் கிளீனா வைக்கணும், அதை எல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் முன்னாடி நின்று கொண்டு என்ன சொல்லுகிறான் என்றால், என்னுடைய எஜமான் நல்லவர் வல்லவர் அவர் புகழக்கூடியவர் என்று சொல்லி கொண்டே இருந்தால் அந்த வேலைக்காரனை நீங்கள் என்ன செய்வீர்கள், ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். அவன் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறான் மந்திரத்தை, அது போல அர்த்தம் தெரியாமல் ஏதோ நாங்கள் வந்து தொழுது கொண்டே இருக்கிறோம். இந்த தொழுகை எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இறை கட்டளைகளுக்கு நீங்கள் வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதுதான் தொழுகை. என்ன செய்யறோம், நான் ஒரு ஜமாத்துக்கு பின்னாடி இமாம் அல்லாஹ் அக்பர் என்ற உடனே அவரை பின்னால் நாம் என்ன செய்யறோம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். அதே போல இபாதத் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இபாதத்துக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் ஒரு பணியாளருடைய அந்த உதாரணத்தை கொண்டு விளக்கப்படுகின்ற விஷயமாக நமக்கு தெரிகிறது. ஆக இந்த விஷயத்தை தெரியாமல் தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், தொழுகிறோம், ஆனால் அதே சமயத்தில் இஸ்லாத்திற்கு தொடர்பு இல்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கோம். ஒரு ஒரு எஜமான் ஒரு பணியாளர் இருக்கின்ற போது என்ன செய்வான், அது விழுங்க, அல்லாஹ் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை முழுமையாக ஏற்று சரணடைந்த ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் என்றால், என்னுடைய விருப்பம் இது என்று தனியாக எதையும் சொல்ல மாட்டான். இது என் விருப்பம், இது என்னுடைய ஆசை என்று ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது,
மற்றவர்கள் இருக்க முடியும், ஆனால் ஒரு முஸ்லீம் இது என் விருப்பம் என் ஆசை என்று அவன் சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவன் முழுமையாக உடலையும் தன்னுடைய இதயத்தையும் எல்லாவற்றையுமே அல்லாஹ்வுக்கு முன்னால் சரணடை செய்து விட்டான். அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்றான் இது இது என்னுடைய விருப்பம் என்று சொன்னால், உடனே அது இவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டால், இவனுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும், இல்லை எனக்கும் அதுதான் விருப்பம், அல்லாஹ் ஒன்றை வெறுக்கிறான் என்று சொன்னால் எனக்கு அது விருப்பமானதாக இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அவன் முஸ்லீம் அல்ல. அல்லாஹ் ஒன்று சொல்ல, என் மனம் வேறொன்று சொல்ல, அப்ப எனக்கு அல்லாஹ் யார் தெரியுமா? என் மனதுதான் எனக்கு அல்லாஹ். ஒரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அரைத்த மனி தகஸ இலாஹு ஹவா அஃப அந்த தக்கூனு அலைஹி வக்கீலா. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், தன் மன இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நீர் அறிவீரா? யாரு ரசூலா பதில் கேட்கிறான், தன் மன இச்சைகளை கடவுளாக்கி கொண்ட இலாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் கடவுள். அராய்த்த மணி தகத எடுத்துக்கொண்டான், மணி தகத இலாஹு ஹவா, ஹவா என்று சொன்னால் மன இச்சை, அந்த ஹவாவை இலாஹாக ஆக்கி கொண்டவனை நீர் அறிவீரா? அழகி வக்கீலா, அவனை நேர்வழிப்படுத்துகின்ற வக்காலத்து பொறுப்பை நீர் ஏற்றுக்கொள்வீரா? அவனை என்ன பண்ண முடியாது, நேர்வழிப்படுத்த முடியாது. ஆக என் மனம் சொல்லுவதை ஏற்ப நான் நடந்தால் எனக்கு கடவுள், எனக்கு அல்லாஹ், என் மனம். ஆனால் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹ் ஒன்று சொல்லுகிறான், என் மனம் வேறு ஒன்று சொல்லுகிறது, என்னுடைய தலைவர்கள் வேறு சொல்லுகிறார்கள், என்னுடைய ஆட்சி, இந்த கட்சி, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள், மூதாதையர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள், அல்லாஹ் வேறொன்று சொல்லுகிறான் என்று சொன்னால் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு அல்லாஹ் சொல்லுவதுதான் எனக்கு கட்டளை, அதுக்குத்தான் நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகின்றவன் தான் முஸ்லீம். என் மனம் சொல்லுகிறது, எங்க பெரியவங்க சொன்னாங்க, என் கட்சி தலைவர் சொல்லுகிறார், இது எல்லாமே கிடையாது, அவன் தான் முஸ்லீம். ஆக அப்படி செயல்படுகின்ற அந்த மனிதனுக்குத்தான் முஸ்லீம் என்று பெயர். இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களில் இதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ஏறக்குறைய பாதி நிறைவடைந்து விட்டது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. குர்ஆனோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற அந்த ஒரு அற்புதமான விளக்கத்தோடு இன்னொரு சப்ஜெக்ட் வருகிறது. நீங்க வந்து அர்த்தம் தெரியாத சில அரபி வார்த்தைகளை உச்சரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதனால் என்ன பிரயோஜனம், என்ன விளைவு ஏற்படும் என்பதை மௌதூதி அவர்கள் ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனோடு எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த குர்ஆனை கொண்டு நான் பூதத்தை விரட்ட வேண்டும், ஜின்களை விரட்ட வேண்டும் என்று சில தஸ்பீக்களை ஓதிக்கொண்டு, சில வார்த்தைகளை ஓதிக்கொண்டு அதை வந்து கழுத்திலே கட்டி கொள்ளுகிறீர்கள் தஸ்பியாக. மௌதூதி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு டாக்டரிடத்தில் செல்லுகிறீர்கள், டாக்டர் உங்களுடைய வியாதிக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை தருகிறார், அந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஓட்டை போட்டு நீங்கள் வந்து கழுத்திலே மாட்டிக்கொள்வீர்களா, அல்லது அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கரைத்து தண்ணீரில் கரைத்து அந்த பிரிஸ்கிரிப்ஷனை தண்ணீரை குடித்து விட்டால் உங்களுடைய வியாதி நீங்குமா, அல்லது எம்பிபிஎஸ் புத்தகத்தை கொண்டு வந்து நீங்கள் உட்கார்ந்து ஓதுகின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது உங்கள் வியாதி போகுமா? புரியுதா? என்ன செய்வீர்கள்? அவர் எழுதி கொடுத்த அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் கொடுத்து மருந்து வாங்கி அதை சாப்பிட்டால் தான் வியாதி நீங்கும். உங்களுக்கு அதை நீங்கள் அப்படித்தான் செய்கிறீர்கள், டைமோட அந்தந்த மூணு வேளை, இது இந்த நேரத்தில் சாப்பிடணும், காலையில் சாப்பாட்டுக்கு முன்னே, சாப்பாட்டுக்கு பின்னே என்று சொல்லி அழகாக அதை பின்பற்றுகிறோம். ஆனால் இந்த கொடுமை எதோடு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு மாற்றமாக குர்ஆனோடு செய்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இதையெல்லாம் இப்படி இப்படி இந்தந்த நேரத்தில் இதை இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான், அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் நாம் உட்கார்ந்து அதை ஒரு முறையில் உட்கார்ந்து ஓதி முடித்து விடுகிறோம். எப்படி மாற்றங்கள் வரும்? அன்றைக்கு சஹாபாக்கள் செய்த அந்த புரட்சிகரமான மாற்றங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்டால் அதுதான் காரணம். ஏன் முஸ்லிம்கள் இழிவுக்கும் தாழ்வுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் காரணம். அந்த குர்ஆனை அவர்கள் என்ன செய்யவில்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அமல்படுத்தவில்லை. ஜின்களையும் பூதத்தையும் விரட்டுவதற்காக குர்ஆன் என்று சொல்லுகிறார்கள்.
தன்னுடைய இந்த சமூக பிரச்சனைகளுக்கு, குடும்ப பிரச்சனைகளுக்கு, அரசியல் பிரச்சனைகளுக்கு, தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் குரானில் இருக்கிறது என்று அதை திறந்து பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இவர்கள் முயற்சி செய்வதில்லை. எங்கே சமூக பிரச்சனை தீரும், எங்கே பொருளாதார பிரச்சனை தீரும், எங்கே குடும்ப பிரச்சனை எப்படி தீரும், எங்கே தனி மனித ஒழுக்கம் உருவாகும், அதற்கெல்லாம் தீர்வு அதில் இருக்கிறதே. ஆனால் நாம் அந்த கொடுமையைத்தான் குரானுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே ஒரு மருத்துவர் செய்கின்ற அந்த மருந்து சீட்டுக்கு நாம் அப்படி செய்தால் அவனை பைத்தியக்காரன் சொல்லுவோம். மருந்து சீட்டை வாங்கி மடித்து அவன் கழுத்தில் கட்டி கொண்டு பைத்தியக்காரன் சொல்லுகிறோம். ஆனால் இந்த உலக வியாதிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீராத அந்த நோய்களுக்கு ஒரு மருந்தாக, ஒரு தீர்வாக குரான் இருக்கிறது. அதை படித்து புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றுங்கள் சொன்னால் நாம் செய்வதற்கு தயாராக இல்லை. எப்படி மாற்றம் வரும், எப்படி ஏற்றம் வரும், எப்படி முஸ்லீம் மேலோங்குவான், எப்படி முஸ்லீம் மீது இருக்கக்கூடிய இழிவு நீங்கும். ஆனால் நாங்கள் புலம்புகிறோம், முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறார்களே, முஸ்லீம்கள் மீது இப்படி கொடுமை இழைக்கப்படுகிறதே. ஏதாவது ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய வேதத்தை தாங்கி இருக்கக்கூடிய சமூகம், அந்த சமூகம் கொடுமைக்கு ஆளாக்கப்படுமா? அதற்காக அல்லாஹ் குரானை இறக்கினான் இல்லை. எங்கே தவறு இருக்கிறது என்று சொன்னால் அதை அணுகுகின்ற, அதை பயன்படுத்துகின்ற அந்த முறையிலே தான் தவறு இருக்கிறது. எனவே தவறு நம்மிடத்தில் இருக்கிறது. இதே குரானை தாங்கிய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி எழுச்சி பெற வைத்தான், எப்படி மேலோங்க வைத்தான் ஒரு காலத்திலே. ஆனால் அதே குரான் அப்படியே இருக்கிறது, இன்றைக்கு ஏன் நாம் தாழ்ந்து போயிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று மௌதூதி அவர்கள் அந்த மக்களை பார்த்து சிந்திக்க தூண்டுகிறார். அந்த குரானோடு நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோம் என்பது இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களிலே நாம் பார்க்கலாம். வல்ல அல்லாஹ் சுபானஹு தஆலா உண்மையான இறை நம்பிக்கை என்பதை அறிந்து புரிந்து ஏற்று அல்லாஹுக்கு மட்டுமே கீழ்ப்படுகின்ற உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் ஆக்கி அருள் புரிவானாக. குரானோடு எந்த வகையில் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து அறிந்து வாழ்க்கையிலே பின்பற்றி அதன் மூலம் தீர்வுகளை காணுகின்ற ஒரு சமுதாயமாக நாம் வளர வேண்டும், இந்த உலகத்திற்கும் வழிகாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதற்காக முயற்சி செய்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. ஆமீன் வாஹுர் தாவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.